எல்லாம் கொஞ்சம் என்ன பாருங்கப்பா, பம்பாய் ஏத்த இந்த பாட்டாள் வர போறானா, அவன் கொஞ்சம் கோபக்காரனா. அம்மா தாயே புண்ணியவதி, என்னைக்காவது கொஞ்சம் சிரிச்ச முகமா இருமா, இந்த ஆள் வரப்போ. நீ சிரிக்கிற நேரம் நான் ஜென்ரல் மேனேஜர் ஆயிட்டா, உன்னை அப்புறம் நான் கவனிக்கிறேன். கடைசியில எனக்கு இந்த குமாஸ்தா உத்தியோகம் தான் கிடைச்சு. ஹோட்டல் சாப்பாடு வாடகை விடுதானே? வாடகை விடுதான், ஹோட்டல் சாப்பாடு இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிப்போச்சு, ஒரு குழந்தை கூட இருக்கு. குட் குட் நியூஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படின்னா இன்னைக்கு உன் வீட்டுல தான் எனக்கு டின்னர். ஓகே, மை காட், ஏன் வீட்? ஏன்டா யோசிக்கிற, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோம், கல்யாண சாப்பாடு தான் போடல, இன்னிக்கா சாப்பாடு போடக்கூடாது? இல்ல சம்பத், என் வீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு சந்தேகமா? இன்னைக்கு ப்ரோக்ராம் பூரா கேன்சல் பண்ணி உன் வீட்டுக்கு தான் சாப்பாடு வரேன். ஓகே, இல்ல என் வீடு பேசக்கூடாதுன்னு போய் இறங்கி போனேன். போறா சங்கர், என்ன பண்ண நடச்சு? அட யாப்பா, ஒரு மாதிரி அவர சங்கர் வேலைகளை போயிடுச்சா? ஐயோ பாவம், விதி யாரை விட்டது? சூப்பரன் சார், சங்கருடைய இடத்துக்கு நான் சொல்லி இருந்தேன், என்னுடைய மருமகன் ஒருத்தன், அவனை போட்டு இருக்க சார். கிட்டேக்கு பண்றியா? எனக்கு மருமகன் இல்ல, எனக்கு அண்ணன் தம்பி இல்ல, எனக்கு சொந்தக்காரன் கிடையாதா? எங்க அண்ணன் பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை போட்டுக்கிறேன். பறிகொடுத்த மனுஷன் எதிரிலேயே இப்படி பதவிக்கு சண்டை போடுறது நல்லா இல்ல சார். பாப்பா சீர்திரு தேவாதி, பா போய் ஒழுங்க வேலையை பாருங்கன்னு. அவன் பதவிக்கு வச்சு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், மூசிட்டு கிழிஞ்சிட போதியா? சங்கரையா, என்னங்க நடந்தது? ஒண்ணுமே புரியாம உங்க நாற்காலி எல்லாரும் பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களே? ஒண்ணும் இல்லப்பா, பாத்திரம் இருக்க, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரேன்னு சொன்னார். வரட்டுமே, ஒரு குமஸ்தா வீடு எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரு என்ன மாதிரி குமஸ்தா இல்லையே, எங்க கம்பெனி பார்த்து ஆச்சே. சோஃபா கேட்பான், நம்ம ஓட்ட சேர் அவனுக்கு பிடிக்குமா? டைனிங் டேபிள்ல தான் நான் சாப்பிடுவேன்னா டேபிளுக்கு நான் எங்க போவேன்? டேபிள் எத்தனை போறாரு, அதுல வைக்கிற சாப்பாட்டை தானே சாப்பிட போறாரு. மண்டு மண்டு, உனக்கு உலகத்தை பத்தி ஒண்ணு தெரியாது, பேசாம நான் என்ன செய்வேனா? நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், அவன் வந்து கேட்டானா நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு. நான் சொன்னபடி செய். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இதான் உன் கூட
ரொம்ப சிம்பிளா இருக்கு. அது இதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சில பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். சல்ட்ரியா இருக்கு, ஏர் கண்டிஷன்ல புண்டு எங்க பிளான்ல பிளான்ல தானே எல்லாமே பிளான்ல தான் அதானே பார்த்தேன். காலேஜ்ல படிக்கும் போதே பிளான் போடுற வேலை தானே உனக்கு. கனவு உலக ஆசாமியாச்சு நீ, கனவு வாழ்க்கைக்கு உதவுமாப்பா. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் நேர்மையா நடந்துகிறவனுக்கு கஷ்டம் தான் மிஞ்சும். இப்படி பொதுவா சொல்லிட்டா எப்படி? உன்னை விட எனக்கு திறமை அதிகம், அதனால தான் நான் உயர்ந்திருக்கேன். அதை என்னால ஒத்துக்க முடியாது. திறமையை விட என்னால வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு வழி உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நீ உயர்ந்திருக்க. அந்த வழி எனக்கு தெரியல. அப்போ நான் தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறதா சொல்ற நீ இல்லையா? என்னுடைய நிலைமை நான் சொல்றேன். நான்சென்ஸ், எப்பவுமே நீ பொறாமக்கார. உன் குத்தல் பேச்சு எனக்கு நல்லா புரியுது. என்கிட்ட சம்பளம் வாங்குற குமாஸ்தான் யாரை மறந்துறாரு. சம்ப ராட்டினம் சுத்தும் போது மேல இருக்கிற தட்டு கீழே வருது, கீழே இருக்கிற தட்டு மேல போயிடுது. அதை நான் மறந்துடக்கூடாது. டாம் இன்செக்ட், உனக்கு எப்பவுமே அகந்த ஜாஸ்தி. நீ என் வேலைக்காரங்கிறதையும் மறந்துட்டு உன் வீடு தேடி வந்த பாரு. அது ஏன் முட்டாட்டம்? நான் வரேன். ஐ வில் சீ யூ. சம்பர் சம்பர் சம்பர். இனிமே உங்க வேலைய என்ன பார்க்க சொல்லிருக்காங்க. தம்பி அங்கேயும் போய் முறைக்கிறப்பா. நீ தானே ராத்திரி பார்ட்னருக்கு டின்னர் கொடுத்தவன். நல்லா தம்பி போட்டுக்க கூடாது. அவனே அல்சர் கேஸ் காலம் ஜாஸ்தியா போட்ட போல் இருக்கு. தின்ன உன்ன அதே கோபத்துல உன் வேலையை கிழிச்சுட்டாங்க. வந்து போ, உன்னை கூப்பிடுறான் உங்க டாட்டா. சின்ன பதவி உனக்கு பிடிக்குமா? நான் செய்யறது சின்ன பதவியா இருந்தா அதையும் சின்சியரா தான் செய்யும். எனக்கு நம்பிக்கை. பிளீஸ், என்னை பத்தி யாராவது தவறா சொல்லியிருந்தா நீங்க அதை நம்ப வேண்டாம். எனக்கு இந்த உத்தியோகம் போயிடுச்சுன்னா என்னுடைய குழந்தை மனைவி எதுக்கும்? மிஸ்டர் மாத்ருபூதத்தை ஒரு வார்த்தை கேட்டுட்டு தயவு செஞ்சு அவரை கேட்க வேண்டாம். அவர் இருதயமே இல்லாத. ஷட் அப், ஃபாலோ மீ. நான் அப்படியே சொன்னேன், அல்சருக்கு காரம் கூடாதுப்பான்னு. டாக்டர் கூட்டோட்டா பிரிச்சு. ஷட் அப். ரொம்ப நாளா இந்த ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜர் பதவி காலியா இருக்குல்ல? ஆமா சார். அதுக்கு தகுதி, யோகிதை, திறமை, அறிவு, அந்த பிகர் என் ஒருத்தங்கிட்டதான் இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க ஐயா. தம்பிய கூட கேளுங்களே, நீங்க கடவுள் மாறி உங்க இருதயத்தை தொலைந்தீங்கன்னா நான் அப்படியே வந்து ஒட்டிப்பேன். அப்படியா? வெல் ஆல் ஆஃப் யூ லிசன், அந்த ஜெனரல் மேனேஜர் பதவிக்கு நான் மிஸ்டர் சங்கரை நியமிச்சிருக்கேன். சங்கரா சிதா. பேச்சு இல்ல, பேச முடியல. பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், சிரிக்கும் நிலத்தில் சித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை. சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கும் வணக்கும் யோகமே நீவா. வைரமோ என்வசம் வாழ்விலே பரவசம், வீதியில் ஊர்வலம் விழியலாம் நவரசம்.
அம்மா அப்பா மாதிரி எனக்கு ஒரு கோட் வேணும். அப்பா மாதிரி கோட் என்னடா, உனக்கு சூட்டே தச்சு கொடுக்கறேன். முத்து கிடுகிடுன்னு வளர்ந்துட்டல்ல. முத்து வளர்ச்சியை விட உங்க வளர்ச்சி தான் பெருசா இருக்கு. என்ன சொல்ற? அவன் இயற்கையா வளர்ந்துட்டான், நீங்க செயற்கையாவே உங்களை வளர்த்திக்கிட்டீங்க. புரியல. புன்னகை விளையாடுற இடத்துல புகை விளையாடுது, இப்ப தானே புகை ஆரம்பிச்சிருக்கு. சிகரெட் சொல்றியா? இதுல என்ன தப்பு? பீடி சுருட்டுன்னா லோ கிளாஸ் சொல்லுவாங்க. கெட்டு போறதுல கிளாஸ் வரையா? அது சரி, சாயந்தரம் சீக்கிரமா வந்துடுங்க. என்ன விசேஷம் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கல்யாணம். ஆமா ஆமா. குழந்தைய கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன். நான் எதுக்கு கோயிலுக்கு? நீ போனா நான் போன மாதிரி, நான் தான் உன் மனசுக்குள்ளேயே இருக்கனே. டாடா சனி. முத்து சாயந்தரம் நம்ம ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு வருவோமா? நீ கோயில் போனா நான் போன மாதிரி, நான் தான் உன் மனசுலயே இருக்கனே. நான் வெளியாட போறேன்.